நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நானே என்கிற அந்த தொடரின் கீழே நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே ஐந்தாவது வாக்கியத்தை தியானிக்க இருக்கிறோம். நானே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் ஏழு அல்லது எட்டு எடுத்துக்கொள்கிறவர்களை பொறுத்து ஏழு முறையாக நானே நானே என்று சொல்லி சொன்ன இந்த பதங்களை கவனமாக முழுவதும் அந்த ஏழு வாக்கியமும், சிலர் அதை எட்டு வாக்கியமாக அதை பிரிக்கிறதும் உண்டு. பொதுவாக ஏழு வாக்கியங்களை கவனிக்கிறது வழக்கம். அந்த ஏழு வாக்கியங்கள், முதலாவது நாம் நானே ஜீவ அப்பம் என்ற யோவான் ஆறாவது அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி இரண்டாவதாக யோவான் எட்டாவது அதிகாரத்தை மையமாக வைத்து பார்த்தோம். மூன்றாவதாக நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லி யோவான் பத்தாவது அதிகாரத்தை மையமாக பார்த்தோம். கடந்த வாரத்திலே நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி சொல்லப்பட்ட யோவான் பத்தாவது அதிகாரத்தில் அதையும் நான்கு ஸ்டேட்மெண்ட்டுகளை பார்த்தோம். நானே என்று சொல்லும் பொழுது நானே நான் அல்லது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி மோசேயினிடத்திலே தேவன் வெளிப்படுத்தினது போல அவர் தனக்குத்தானே பெயரை வைத்து கொள்ள முடியாது. பெயரை இன்னொருவர் தான் வைக்க முடியும். நம்முடைய பெயரை நம்முடைய பெற்றோர்கள் வைப்பார்கள். தகப்பனோ தாயோ பெற்றோர்களோ அல்லது பெரியவர்களோ நிதானிப்பார்கள். ஆனால் நம்மை உருவாக்கினவர், சகலத்தையும் உருவாக்கினவர், உலகத்தை உருவாக்கினவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவருக்கு அவருக்கு முன்பதாக யாருமே கிடையாது, அல்லது அவருக்கு பெரியவர்கள் யாரும் கிடையாது அவருக்கு பெயர் வைப்பதற்கு. ஆகவே மோசேயினிடம் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், நானே நான் என்று சொல்கிறார். ஐயம் ஹூ ஐயம். அப்போ நானே என்று சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்கள் மத்தியில் சொல்லும் பொழுது அவர்கள் தேவன் என்பதை அதை உணர்ந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் அந்த செப்டூஜுவன்ட் அந்த கிரேக்க மொழியிலே அவர்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற ஐந்தாவது வாக்கியம் பதினோராவது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்திலே மையமாய் வகிக்கிற நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்கிற ஒரு பகுதி. முதலாவது வசனத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன். யோவான் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஐந்தாவது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடறமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாருகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது திதும் எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடே கூட மறிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான்.
இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு நாலு நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதுதான் நமக்கு இந்த நாளில் இவ்வளவு அதிகமான வசனங்களை வாசித்ததற்கான நோக்கம். இயேசு கிறிஸ்து தன்னை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை விளக்கும்படியாக அவர் துவக்கத்திலிருந்து இந்த சம்பவத்திற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்தார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். நம்முடைய சப்ஜெக்டுக்கு போவதற்கு முன்னதாக ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே விளக்கிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். அதாவது 16வது வசனம், 16. அப்பொழுது திதுமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோட கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் அப்படிங்கிற அந்த பதம், அதில் இரண்டு அர்த்தம் இருக்கிறதாக இரண்டு வகையிலே வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அதாவது 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறியை தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா அப்படின்னு கேட்குற ஒரு பதத்தை தொடர்ந்து 16வது வசனத்தை வாசித்தால், ஒரு விளையாட்டாக, சரி எல்லாம் போ, நம்மளும் அங்கே போய் சாவம் போ, சாகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது மாதிரியான ஒரு வாக்கியம் ஒரு பக்கமாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே யூதேயாவிற்கு அங்கு எருசலேமுக்கு போகும் பொழுது அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். அங்கே அவரோடு நாமும் மரிப்போம், அப்பொழுது நாமும் அவரோடு சேர்ந்து உயிர்த்தெழுவோம் என்கிற ஒரு நோக்கமும் இருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுவதை அந்த இடத்துல நான் இங்கு நான் பதிவிடுகிறேன். இப்போ நம்முடைய பாடத்திற்கு வருவோம். அவர் என்ன சொல்கிறார்? 25வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இப்போ உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்ற இந்த வார்த்தையானது ஒரு மனன வார்த்தையாக, ஒரு மனன வசனமாக, அடிக்கடி கேட்ட வசனமாக, அது இயல்பான ஒரு வசனமாக இல்லாதபடிக்கு உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்கிற அந்த நோக்கத்தை நாம் ஆழமாய் கவனிக்கும் பொழுது அதில் எவ்வளவு அதிகாரமும் எவ்வளவு வல்லமையும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதல், மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புவதற்கு யார்னாலே முடியும்? யார்னாலே மரணத்திலிருந்து உயிரோடு வெளியே வருவது? ஜீவனாக தன்னுடைய ஜீவனை கையிலே வைத்திருப்பதும் தன்னுடைய ஜீவனை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பதும் யாருனாலே ஆகும் என்பது ஒரு மனுஷனாலும் ஆகாது என்பதை நாம் அறிகிறோம். அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே ஆகும். அவர் ஒரு தேவனாக இருக்கிறதுனாலே, அவர் படைத்தவராக இருக்கிறதுனாலே, அவர்னாலே மாத்திரமே அது நடைபெறுகிற ஒரு சாத்தியமாக இருக்கிறது. இது லாசருவினுடைய, மார்த்தாளினுடைய சம்பவம். மார்த்தாள், மரியாள், லாசர் என்கிற இந்த 3 பேரினுடைய ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மரிக்க போகிறான், வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம், அவன் வியாதியாகத்தான் இருக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் தங்கலாம் என்று அவர் தங்குகிறார். காரணம் என்ன? 11வது வசனத்தை வாசிக்கிறேன், இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அதாவது அவர்கள் இருக்கக்கூடிய பட்டணத்திலேயே அவர் போகவில்லை, இவர் இருக்கிற இடங்களிலே இருந்து அவர் சொல்கிறார் அவன் இறந்து போய்விட்டான். அப்பொழுது இப்போ நீங்களும் நானும் யூகிக்க முடியும். சரி, ரொம்ப முடியாமல் இருந்தால் இந்நேரம் ஆள் காலியாயிருப்பான் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். ஆனால் ஒரு கடவுளுக்கு தான் தெரியும், நம்மை படைத்தவருக்கு தான் தெரியும், தேவன் என்கிற வல்லமை உள்ளவருக்கு தான் தெரியும்,
இப்பொழுது என்ன உண்மை என்பதை அவர் அறிய முடியும். அவர் சொல்லுகிறார், நித்திரை அடைந்திருக்கிறான். அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அங்கே வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸை சொல்லுகிறார், அவன் மரித்து போய் விட்டான் என்று சொல்லுகிறார். மறுபடியும் அதை தெளிவாக சொல்லுகிற 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. அந்த காலத்தில் எஸ்எம்எஸ் இருக்குமா, வாட்ஸ்அப் இருக்குமா, இல்லை யாராவது வந்து சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். யாரும் சொல்வதற்கு முன்னதாகவே அவர் அங்கு பெத்தானியாவிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை தெளிவாக இப்பொழுதே அவர் சொல்கிறார், அவன் மரித்து போனான் என்று சொல்லி. அதனுடைய காரணத்தை அவர் சொல்கிறார் பாருங்க, 15வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்க போகாததுனாலே போயிருந்தா குணமாயிருந்திருக்கும். இதுவரைக்கும் அவர்கள் அநேக குணமடைந்ததை பார்த்திருக்கிறார்கள். அநேகர்கள் வியாதியிலிருந்து சுகமடைந்ததை பார்த்தார்கள். குருடன் குணமானதை பார்த்தார்கள். குஷ்டரோகிகள் குணமானதை பார்த்தார்கள். ஒரு கை மறு கையை போல சூம்பின கையானது நல்ல கையை போல மாறினதை பார்த்தார்கள். ஆனால் இறந்து போய் 4 நாள் நாறினதற்கு பின்னதாக உயிரோடு எழுப்புவதை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு விசுவாசத்திலே வளருவதற்கு அந்த சீஷர்களுக்கு ஏது உண்டு என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து இதை அவர் செயல்படுத்துகிறதை இந்த இடத்துல சொல்கிறார். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்போ வாங்க அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை முதலாவது இந்த சம்பவம் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் அறிய வேண்டும். இயேசு தேவனுடைய குமாரன். அந்த 27வது வசனத்தை வாசிங்க, 11:27. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், 25வது வசனத்திலே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்ன பொழுது அவள் சொல்கிற அந்த வார்த்தை என்ன, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். பேதுருவனிடத்தில் கேட்கும் பொழுது என்னை ஜனங்கள் என்னவென்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுது பேதுருவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பேதுரு என்ன சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த இடத்துல என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை மாறுதரம் என்னவாயிருக்கிறது, ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். இயேசு என்கிற பெயர் ஒரு மாம்சத்திலே வந்த மனிதருக்கு, மாம்சத்திலே வந்த தேவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. இப்போ என்னுடைய பெயர் ஜோயல் அப்படின்னா அது மாம்சத்திலே வந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஜோயல் என்று பெயர் வைத்தார்கள். இப்போ இயேசு என்பது மாம்சத்திலே வந்த அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயர். கிறிஸ்து என்றால் ரட்சகர் என்று அர்த்தம். கிறிஸ்து என்றால் ரட்சிக்கப்படுகிறவர், ரட்சிக்கிறவர், ரட்சிக்கிறவர். மேசியா என்பது கிரேக்க பாஷை, மேசியா என்பது எபிரேய பாஷை, கிறிஸ்து என்பது கிரேக்க பாஷை, ரட்சகர் என்பது தமிழ் பாஷை. கிறைஸ்ட் என்று சொல்லுகிற அதே கிறிஸ்துவை அப்படியே ஒளியாக்கம் செய்து எடுத்தது ஆங்கிலத்தில் அவர்கள் கிறைஸ்ட் என்று உபயோகப்படுத்தினார்கள். இப்போ இது எல்லாமே தன்மையை குறிக்கிறது. இப்போ முதல்ல மேனேஜர் அப்படின்னா அது பெயர் அல்ல, மேனேஜர் என்ன, அது அவருடைய வேலை. இப்போ கிறைஸ்ட் என்பது அவருடைய வேலை. அதனால தான் இயேசுவை வெறுமையாக இயேசு வந்தார் இயேசு போனார்னு சொன்னால் அது 1000 இயேசு இருக்கும். நம்ம ஊர்லேயும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயேசு நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இப்போ இயேசு என்றால் யாருக்குனாலும் இயேசு என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த இயேசு யாருன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர். பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் பிரசங்கம் பண்ணார், இந்த இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இயேசு என்கிறவரை நாம் அறிகிறோம், ஆனால் இயேசுவை கிறிஸ்து என்று நாம் அறிகிறோமா? அதுதான் நம்முடைய வசனம். நம்முடைய விசுவாசம் என்னவா இருக்கிறது, இயேசு நமக்கு தெரியும், ஆனால் அந்த இயேசு யார், அந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எப்படி, நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவராயிருக்கிறார். அவராலே அல்லாமல் பிதாவினிடத்திலே போக முடியாது, இவர் தான் என்னை ரட்சிக்கிறவர், இவராலே அல்லாமல் என்னுடைய பாவம் கழுவப்படுவது இல்லை, வானத்தின் கீழெங்கும் பூமி எங்கும் இவருடைய நாமமே அல்லாமல்
வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படிங்கிறதை நாம் அறிந்து இவர் கிறிஸ்து என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அந்த விசுவாசம் அங்கு வருகிறது. அப்போ சில 8:38 என்ன சொல்கிறார், அந்த பிலிப்பு அந்த மந்திரியை பார்த்து கேட்கும் பொழுது ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று சொல்லி அந்த மந்திரி கேட்கிறார். அப்போ பிலிப்பு சொல்கிறது என்ன, 37 அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. என்ன விசுவாசிக்கணும், என்ன நம்பணும், ஆமாம் கடவுள் இருக்காரு நான் நம்புகிறேன், ஒரு நல்லவர் இருக்கிறாருன்னு நம்புகிறேன், யாரோ ஒருத்தர் வந்தார் சிலுவையில் அரைஞ்சார் நம்புகிறேன் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார், அப்பொழுது அவன் 27 அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்பதை அவர் அறிகிறார்கள். லூக் யோவான் எழுதின சுவிசேஷம் 10:17 வாசிங்க, யோவான் 10:17-18. ஒரு தேவகுமாரன் என்பதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க. எப்படியாவது எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்முடைய ஆவியை நாமே எடுத்து யாருக்காவது கொடுத்துட முடியுமா, நிச்சயமா முடியாது. நான் செத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூக்கையை மூடிக்கிட்டு ஒரு 5 பொறுத்து பாருங்க. எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு வாழ்க்கையில் விரக்தி இருந்தாலும், மூச்சு கடைசி அந்த திணறும் பொழுது கையெடுத்துரும். ஏன்னா நமக்கு நம் சொந்தமாக சுயமாக நம்முடைய ஆவியை வெளியே எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு மருந்தோ அல்லது கயிறு மாட்டியோ ஏதாவது நமக்கு நாமே பாதகத்தை உண்டு பண்ணி நம்ம உயிரை அதுவாக தான் வெளியே போகுமே ஒழிய உட்கார்ந்து கொண்டு என்னுடைய உயிரை இருந்தால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமான்னு யாருனாலும் முடியாது. ஏன்னா மனிதர்கள் நாம். உயிர் எங்கிருந்து வருகிறது, எப்படி வருகிறது, எப்படி போகிறது என்பது நம்முடைய கண்ட்ரோலிலே கிடையாது. ஆனால் ஒரு தேவன், ஒரு கடவுள் என்ன சொல்கிறாரு, 17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். பிதாவினிடத்தில் இவர் தன்னுடைய உயிரை கொடுக்க முடியும், அந்த அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். 18 ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். என்னுடைய ஆவியை ஒருனொன்னு எடுத்துக்க முடியாது. நீ சிலுவையில் அறையலாம், என்னை அடிக்கலாம், என்னை துன்புறுத்தலாம், என்னை அவமானப்படுத்தலாம், என்னை வந்து கிழிக்கலாம், ஈட்டியில் குத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் உயிர் போகணும் அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. நான் சாகணும்னு சொன்னால் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உயிர் பிரிய வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. 18 திரும்ப வாசிக்கிறேன், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அது எப்படி நடந்தது, லூக்கா 23:46 வாசிங்க, லூக்கா 23:46. லூக் சாப்டர் 23:46. இது யாருக்கு முடியும், நம்மளால முடியுமா? நம்மளா உயிர் எப்போ போது நமக்கே தெரியாது, கண்ணை மூடிட்டு இருப்போம், போயிருச்சு, ஐயோ போயிட்டார், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை பிதாவினிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். இப்போ 3 அவருடைய ஆவியை அவர் எடுத்து அவர் திரும்ப வருகிறார் என்கிறதை நாம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். பிதாவானவர் அவரை எழுப்புகிறார் என்று சொல்கிறார், அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறார். அப்போ தேவனாகிய பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று சொல்லும் அளவிற்கு அந்த அதிகாரத்தை அவர் கையிலே வைத்திருக்கிறார். யோவான் 4:25 கூட வாசியுங்கள், யோவான் 4:25. கிறிஸ்து எனப்படுகிற மேசியா, மேசியா என்பது கிரேக்க எபிரேய பாஷை, கிறிஸ்து என்பது கிரேக்க பாஷை, இரட்சகர் என்பது தமிழ் அர்த்தம், தமிழ் வார்த்தை. அப்போ இயேசு இரட்சகர் அப்படிங்கிறது கரெக்டான நம்முடைய தமிழ், இயேசுங்கிறது பெயர், இரட்சகருங்கிறது அதனுடைய அவருடைய தன்மை.
இப்போ இயேசு ரட்சகர் இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு மெசியா நம்ம ஹிந்திலலாம் வந்து இயேசு மெசியான்னு சொல்லுவாங்க இயேசு மெசியா அப்படின்வாங்க ஹிந்தியில் அப்போ மெசியா மெசியானா கிறிஸ்து நம்ம அங்கே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்வதை காட்டிலும் இந்திய அந்த வடநாட்டில் வந்து மெசியா மெசியான்னு சொல்லுவாங்க அப்போ மேசியா என்பது ரட்சகர் ரட்சிப்பு ரட்சிப்பு நம்மள கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அப்போ அவர் சொல்றாரு மேசியான்னு ஒருத்தர் வருவார்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவள் அது அந்த சமாரிய பெண் இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்ற அந்த வசனம் இப்போ யோவான் 9:35 பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து அந்த பிறவி குருடனாக இருந்தவன் இடத்துல சுகம் அடைந்த பின்பு அவன் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக கண்டபொழுது அவன் குருடனாக இருந்தது யார் குணப்படுத்தினார்கள் என்பதை அவன் பார்க்கவில்லை ஆனால் இப்பொழுது கண் தெரிகிறது ஒருவர் முன்னதாக நின்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது அந்த அவர் இந்த மனுஷனிடத்தில் கேட்கிறார் 35 அவன் அவர்களை புறம்பே தள்ளி அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரன் இடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா ஏன்னா எல்லாரும் வந்து இயேசுவை மனிதனுடைய வித்தினாலே பிறந்தவர் அல்ல என்பதனாலே தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவர் என்பதால் அது தேவகுமாரன் என்று அழைக்கப்பட்டார் நீங்களும் நானும் நம்முடைய தகப்பனாலே வந்தவர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து பரம தகப்பினாலே வந்தவர் மாம்சத்திலே யாருடைய வித்திலும் அவர் வரவில்லை அவர் ஸ்திரீயின் வித்திலிருந்து வந்தார் நீங்களும் நானும் ஆணின் வித்திலிருந்து வந்தோம் ஸ்திரீயின் வித்தினாலே வரவில்லை அப்போ ஆகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் கேட்கிறார் தேவகுமாரனிடத்துல நீ விசுவாசமாயிருக்கிறாயா அப்போ அவன் கேட்கிறான் யார் அவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறவரோன்னு அவன் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் அப்போ ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவானவர் ஒரு ரட்சகர் ஒரு தேவனுடைய குமாரன் நாளே மாத்திரமே நானே உயிர்த்தெழுதல் நானே ஜீவன் என்று அதிகாரமாய் தன்னுடைய ஜீவனை எடுக்கவும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த இடத்துல அவர் வலியுறுத்துகிறார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற அந்த பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை மற்ற 7 ஸ்டேட்மெண்ட்டிலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை ஏறத்தாழ 7 வகையிலே அவரை விவரிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது அதாவது அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதை நிரூபிப்பது மாத்திரமல்ல அவர் அதிகாரம் உள்ளவர் வல்லமை உள்ளவர் அவர் விசுவாசத்தை கொண்டு வருகிறவர் அவர் ஜீவனை கொண்டு வருகிறவர் அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் அவர் சகலவற்றையும் மேற்கொள்ளுகிறவர் அவரே வருங்காலமாக இருக்கிற ஒரு ஃபியூச்சராக இருக்கிறார் என்கக்கூடிய இந்த அத்தனை ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த ஒரே வாக்கியம் நமக்கு கொடுக்கிறது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் மறித்தாலும் பிழைப்பான் அப்போ என்ன நான் மறித்தாலும் நான் பிழைத்து விடுகிறேன் ஜீவனாக இருக்கிறவன் பாவம் செய்தாலும் அவன் மறிக்க போகிறதில்லை என்னுடைய வார்த்தை அவனை எப்பொழுதும் காப்பாற்றும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை அவர் கொண்டு வருகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இப்போ யோவான் 5:25 26-27 வாசியுங்கள் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பும் செய்வதற்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரம் அங்கே இருக்கு உலகம் முழுவதிலும் ஒரே ஜட்ஜாக அங்கே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக இருக்கிறார் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிறவர் அவர்
மரித்ததற்கு பின்னதாக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக நாம் மரித்து விட்டால் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் நிற்கப்பட்டு வைக்கப்பட்டு நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலன்களை நமக்கு நியாய தீர்ப்பாக அவர் வழங்குகிற அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். 4 நாட்கள் ஆனதற்கு பின்பதாக கூட ஒரு சரீரத்தை ஒரு லாசருவை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னால் யாருனாலே அது நடக்கும்? சாதாரணமாக மரித்து போனவுன்னா உயிரோடு எழுப்பு வர்றதே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சரீரம் சிதைந்து விட்டது, வெறுமை ஆவி மாத்திரம் உள்ளே கொண்டு வரவில்லை, சரீரம் சிதைந்து விட்டது, நாரி போய்விட்டது, கொலாப்ஸ் ஆகிவிட்டது, சகலமும் அது நீர்த்து போய் 4வது நாளில் அந்த சரீரம் எப்படி இருக்கும்? பக்கத்தில் யாரும் போக முடியாது, எல்லாம் சிதைந்து போயிருக்கும். அந்த சிதைந்து போனதையும் எல்லா ஃபங்க்ஷனையும் ஹார்ட்டாக கிட்னியாக என்னென்ன வேணுமோ அத்தனையும் மறுபடியும் அது ரீஃபங்க்ஷன் செய்யக்கூடிய அளவிற்கு முழுவதுமாய் ஒரு வார்த்தையினாலே மாற்ற முடியும் என்று சொன்னால் அது மனுஷனால அல்ல, அது தேவனாலே மாத்திரமே முடியும் என்கிற அந்த அதிகாரத்தை அவர் அந்த இடத்துல பிரகடனப்படுத்தினார். அந்த வல்லமையும் அதிகாரமும் பூமியிலே மாத்திரமல்ல, வானத்திலே மாத்திரமல்ல, இயற்கையிலே மாத்திரமல்ல, சரீரத்திலே மாத்திரமல்ல, சகலத்திலும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் காண்பித்தார் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அப்போ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும்னு சொன்னால் மரணித்தாலும் அவன் எழுப்ப முடியும், 4 நாள் ஆனாலும் எழுப்ப முடியும், வெறும் எலும்பு மாத்திரம்தான் இருக்குனாலும் எல்லாம் சதையெல்லாம் சேர்த்து எழுப்பி நிற்பாட்ட முடியும். ஏனென்றால் அவர் கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:22-36 நாம் பார்க்கும் பொழுது பேதுருவானவர் அங்கு கூடியிருந்த யூத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் எப்பேற்பட்ட அதிகாரம் என்பதை அவர்களுக்கு விளக்கி சொன்னார். சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே 22வது வசனம், இஸ்ரவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாதிருந்தது. யாரையாவது நீங்கள் கொலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொலை பண்ண முடியலை. அவர் திரும்ப வெளியே வந்து விட்டார், அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் உயிரோடு கொண்டு வருவதற்கு மகிமையும் வல்லமையும் அவரிடத்திலே உண்டாயிருந்தது. அதை லாசருவினுடைய சம்பவத்திலே வெளியே கொண்டு வந்த பொழுது அங்கு கூடியிருந்த அத்தனை ஜனங்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டதோடு இல்லாமல் அவர்கள் தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்கிற ஒரு வசனம். யோவான் 11வது அதிகாரத்துக்கு வாங்க, 44-45 வாசிங்க. என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து கல்லறையின் வெளியில இருந்து கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி. சில கதைகளை நீங்க கேட்டிருக்கலாம், அதாவது கல்லறை வந்து ஒரு குகை மாதிரி உள்ளுக்குள்ள ஆழமா இருந்தது, நாங்க நேரடியா போய் பார்த்தோம், உள்ளுக்குள்ள இருந்து இயேசு சொல்லும் பொழுது அப்படியே காத்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு உள்ள போய் அவன் அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்தான் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற காலகட்டங்களில இப்பொழுது இருக்கிற நேமப்படி அல்லது சரித்திரத்தின்படி பெத்தானியாவிலே அந்த கல்லறை அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு தெருவுல இருந்து ஒரு சின்ன துவாரம், அந்த துவாரத்துக்குள்ளார குகை மாதிரி இறங்கி போய் படிக்கட்டெல்லாம் இறங்கி போய் கிட்டத்தட்ட ஒரு 30 படி வளைஞ்சு வளைஞ்சு போய் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ஒரு சின்ன துவாரம், அந்த துவாரத்துக்குள்ளார போய் திரும்பவும் கீழே இறங்கினா கீழே அங்கே ஒரு கல்லறை, அதுதான் வந்து லாசருனுடைய கல்லறை. அதை பார்த்துவிட்டு ஜனங்கள் இயேசு கிறிஸ்து இங்கே தெருவில் நின்று கூப்பிட்டார், இத்தனையும் தாண்டி சத்தம் உள்ளே போனது, அவர் அப்படியே புறப்பட்டு அந்த கட்டுகளோடு வெளியே வந்தார் அப்படிங்கிறது உண்மை அல்ல. ஏன் அப்படின்னா
இது நடந்தது கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மண் அதிகமாக அடித்து சாலையானது உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது இருக்கிற அந்த கல்லறை அவர்கள் அதை டூரிஸ்டை கவர வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு குகை போல உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் உண்மை என்ன அப்படினா இந்த துவாரத்திலிருந்து அடுத்த துவாரம் வரைக்கும் உள்ளதெல்லாம் இப்பொழுது இவர்கள் கட்டினது தாழ்வான பகுதியிலே தான் உண்மையான அந்த இயேசு கிறிஸ்து நாட்களில் இருந்த அந்த தரை அந்த தரையிலிருந்து பார்க்கும் பொழுது துவாரம் அந்த துவாரத்திற்கு பின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கல்லறை அவ்வளவுதான் சோ இது அதிகமாக பலூனை ஊதி வந்து பெருசாக்க வேண்டிய இடம் அங்கு அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்து சத்தம் போட்டு கூப்பிட்டு அவன் நடந்து வரணும்னு எங்க இருந்தாலும் ஆவி எங்க இருந்தாலும் தேடி வரும் எங்க இருந்தாலும் ஆவி தேடி வந்து சரீரத்துக்குள்ள வந்து அவன் நாறினாலும் அழுகினாலும் தண்ணீராய் நீர்த்து போனாலும் அந்த சரீரத்தை கொண்டு வருவதற்கு இயேசுவினாலே இயேசு கிறிஸ்துவினாலே முடியும் அப்பேற்பட்ட வல்லமை அவருக்கு உண்டு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்ததினாலே தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு எழுதும் நிருபம் 3:7-8 வசனங்கள் 272 பக்கம் பேஜ் நம்பர் 272 Philippians chapter 3 verse 7 and 8 ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அவருக்கு என்னெல்லாம் லாபமாக இருந்துச்சோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கண்ணு மூடனே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காது இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு கண் மூடினதுக்கு பின்பதாகவும் வல்லமை உண்டு என்பதை அவர் அறிந்தார் தண்ணீரை அவரால் நடக்க முடியும் ஒன்றும் இல்லாமல் 5 அப்பங்கள் 2 மீன்களையும் 5000 பேருக்கு அவருக்கு அவர்களால் கொடுக்க முடியும் 3rd மரித்தோடு கறந்தவனை நாறினவனை அவரை எழுப்ப முடியும் சிறு வயதிலிருந்து குழந்தையிலிருந்து கண்களே இல்லாமல் குழி விழுந்திருக்கிறவனை வெறும் மண்ணை எடுத்து அடைத்து அவனுக்கு கண் கொடுக்க முடியும் இவ்வளவு அதிகாரமும் அவரிடத்துல அவர் கடவுள் அவர் தேவன் என்பதை உணர்ந்ததினாலே தன்னுடைய மகிமையோ தன்னுடைய மேன்மையோ தன்னுடைய வேலையோ தன்னுடைய பதவியோ எல்லாவற்றையும் தூக்கி போட்டார் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் அதிகாரம் உள்ளவர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் ஆனவர் என்பதை அவர் காண்பித்ததினாலே அதை தெளிவாக சொல்ல முடிந்தது ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம் ரோமர் 6:7-8 வசனங்களை வாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இயேசு கிறிஸ்து சொல்றார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அதாவது உயிர்த்தெழுதலாம் இப்போ மரித்தாலும் உயிரோடு கொண்டு வருவதற்கு அவர்னாலே முடியும் உயிரோடு இருக்கிறவன் ஜீவனோடு வாழ்வதற்கும் அவர்னாலே முடியும் இப்போ நம்ம ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக நாம் மரித்து விட்டால் நம்ம உயிர்த்தெழுவதற்கு அவர்னாலே ஆக்க முடியும் அவர் வரும் பொழுது நாம் ஜீவன் உள்ளவர்களா இருந்தால் மறுரூபமாக்கி நம்மை நித்தியத்துக்கு கொண்டு போக முடியும் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை அவர்னாலே மாத்திரம்தான் கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும் அப்போ அதற்கு நம்ம எப்படி தகுதிப்படுத்திக் கொள்கிறோமாம் ஞான ஸ்நானத்திலே நாம் கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டும் அதுதான் அவர் கொடுக்கிற அந்த நாம் மறுரூபப்படுகிறோம் புதிய சரீரம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் புதிய ஆத்மாவிலே நாம் கடந்து வர வேண்டும் புதியதான ஒரு வாழ்க்கையிலே புதிய சிருஷ்டியாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய பாவ மன்னிப்புக்கு என்று நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவோடு நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன் கிறிஸ்துவோடு நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் அப்படி என்றால் அவர் என்ன சொல்கிறார் நாம் அதிலே கீழ்ப்படிந்திருக்கிற பொழுது 6வது வசனம் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் எப்போ அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது ஞானஸ்நானத்தினாலே ஏதோ ஒரு கடமைக்காக கல்யாணத்துக்காக அல்லது வந்து ஒரு அவசரத்துக்காக இல்லை சபையில் மாறுறதுக்காக சபையில் சேர்றதுக்காக ஏதோ எல்லாரும் என்னை வந்து அப்போ தான் அங்கீகரிப்பாங்க அப்போ தான் என்னை கிறிஸ்தவனை ஏற்றுக்குவாங்க அதனால் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஞானஸ்நானம் அல்ல பாவ மன்னிப்புக்கு என்று நான் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்திருக்கேன் நான் மனம் திரும்பியிருக்கிறேன் அவரை நான் கர்த்தர் தான் இயேசு தான் ரட்சகர் என்பதை உணர்ந்திருக்கிறேன் நான் பாவ மன்னிப்புக்கு என்று நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோமாம், சிலுவையிலே நாம் அவரோடு கூட அறையப்படுகிறோமாம், அவரோடு சேர்ந்து நாம் அறையப்படுகிறோமாம். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு காரியம். அப்போ அவரோடு கூட நாம் அறையப்படுகிறோம் என்றால் உலகத்தின் அத்தனை காரியங்களும் அதிலே நாம் ஒப்பு கொடுக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இப்போ கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னோடு எப்படி என்னிடத்திலே பாவம் ஒட்டி கொண்டு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வகையிலையும் கிறிஸ்துவோடு நான் அறையப்பட்டிருந்தால் கிறிஸ்து அல்லாத எந்த செய்யையும் என்னுடைய சரீரத்திலேயோ என்னுடைய உள்ளங்களிலோ எண்ணங்களிலோ வருவதற்கு இடமில்லை. அப்படி வருதுன்னு சொன்னால் என்ன? கிறிஸ்துவோடு நான் அறையப்படவில்லை. அறையப்பட்டதான் நினச்சிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதானே ஒழிய உண்மையாக அறையப்பட்டிருந்தால் அங்கு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறவர்களாக இருப்போம். அப்போது அடிப்படை அது எப்படியாக நம்முடைய ஞானஸ்நானம் எப்படியாக இருந்தது, நம்முடைய ரட்சிப்பு என்று நாம் பேசிக்கொண்டிருப்பது எப்படியா இருந்தது, நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறதோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கு மரித்து இப்போ மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. 8வது வசனம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை அவர் கொண்டு வருகிறார். அப்பேற்பட்ட ஒரு ஃபியூச்சரை, அப்பேற்பட்ட ஒரு ஃபெய்த்தை, அப்பேற்பட்ட ஒரு ஹோப்பை, அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லை, அப்பேற்பட்ட ஒரு அத்தாரிட்டி டைடுவை நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் அதிகாரம் உள்ளவர், அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் அவருடைய கரங்களில் வைத்திருக்கிறவர். அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் எப்பொழுது அவருக்குள்ளே நாம் கடந்து சென்றோமோ, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோமோ, அந்த சரீரத்திலே நாம் சேர்க்கப்பட்டோம், அவரை நாம் தலைவராக கொண்டிருக்கிறோம், அவரை நாம் தலையாக கொண்டிருக்கிறோம், அவர் சரீரத்தில் நாம் அங்கமாக இருக்கிறோம். எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். இப்போ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னால் வேறு என்ன, நமக்கு மரணமும் இல்லை அங்கு முடிவும் இல்லை என்கிறது. அதாவது சரீரத்திலே கொடுக்கக்கூடிய மரணம் வேறு, அந்த சரீரத்திலே மரணம் மரணித்தாலும் அவர் தன்னுடைய வருகையிலே நம்மை உயிர்ப்பிப்பார் என்கிற அந்த கன்ஃபர்மேஷனை நிறைவேற்றி காட்டினார். நம்ம ஏதோ நம்பிக்கையை அவர் எல்லாம் பைபிள் சொல்லுது நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாது. லாசருவை உயிரோடு எழுப்பினதுனாலே அதை நிரூபித்தார். தான் உயிரோடு எழும்பினதை காண்பிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக ஜனங்கள் அதை அறிந்து கொண்டார்கள். லாசருவை உயிரோடு எழுப்பின பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறதா சொல்லிட்டு நான் வாசிக்கல. யோவான் 11வது அதிகாரம், நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்க. இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசிகள் ஆனார்கள், விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அப்போ கண் கூட பார்க்குறாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, நாங்கள் கண்ணால் பார்த்தவங்க, அவன் 4 நாளாக புலம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க, நாரிக்கிட்டு இருந்தது, அப்படி வெளியே வந்து இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்தார், அவர் சொல்லும் பொழுது அவன் அப்படியே எந்திரிச்சு உயிரோடு வெளியே வந்தான். இதை விட வேறு என்ன வேணும்? அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை அவன் நேரடியாக கண்டதுனாலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவே மரித்து திரும்ப அவர் 3வது நாள் உயிரோடு வர்றார். அப்போ தனக்குத்தானே உயிரோடு எழும்புகிறாரு, மற்றவனே உயிரோடு எழுப்புகிறார். இனிமேல் இவர் சொல்கிறதை நான் கண்மூடித்தனமாக நம்பலாம். அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், வியாதி வந்தாலும், எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் எல்லாம் துச்சமாக எடுத்து போடும். என்ன, எனக்கு அல்டிமேட்டாக எதுக்கு? நான் வாழணும் இயேசுவோடு, நான் வாழணும், அதற்கு அவர் வல்லமை உள்ளவர், நான் அவரோடு மரித்திருக்கிறேன், அவரோடு என்னை எழுப்புவார். அந்த ஒரு நம்பிக்கை, அப்பேற்பட்ட விசுவாசம். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் உள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.